அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காட்சி இருக்கும், ஐயோ வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சுடா, ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு. அது மாதிரி ரஜினி திரும்பவே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாரு, வாங்கடா 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 வச்சு செய்வோம் அப்படின்ற சூழலுக்கு நம்மள தள்ளியிருக்காரு. ஆனா அவர் 80களில் 90களில் இருந்ததுல பாதி கூட இல்லாம இருக்காரு, வயசாக மூல தெய்யும் போல இருக்கு. ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதி, ஆளுநர் சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற சங்கி. ஆளுநர் யாரு, அவர் எப்படி டைப் டைப்பா பேசுறாருன்னு தெரியும். ஏங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க, ஊறுப்பட்ட இளவழித்து வச்சிருக்காரு, ஏழரையை கூட்டி வச்சிருக்கிறாரு, அன்னைக்கெல்லாம் வாயே திறக்கல. வந்த உடனே மரியாதை நிமித்தமாக போய் பார்க்காத ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லியில போய் பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு வந்த உடனே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இவரை போய் பாக்குறாரு அப்படின்னா, இங்க ஏதோ சூது நடக்குது. தமிழ்நாட்டுல ரஜினி எல்லாம் காலாவதி ஆகி காலமாயிப்போப்பா. ரஜினி எல்லாம் பேசுற அரசியல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு வயம் கேட்க மாட்டான். இன்னைக்கும் அந்த பழைய பீச தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு கிடந்துருக்கீங்க. ஐயோ ஐயா ரைட்டு. அப்புறம் என்ன மண்ணுக்கு வந்து வெளியே அரசியல்ட்டோம், கொஞ்சமாவது உமது ஊழல் இருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா மிஸ்டர் ரஜினி? நோ கமெண்ட்ஸ் தான். உங்களுக்கு தயிருக்கும் அருவம் அரிசிக்கும் பருப்புக்கும் பிரச்சனை இல்ல, கோடி கணக்குல நீங்க சம்பளம் வாங்குறீங்க, நாங்கெல்லாம் தெருக்கோடியில நின்றுட்டு இருக்கிறோம். இங்க உழைக்கிற மக்களுடைய அத்தனை உரிமைகளும் சுரண்டப்பட்டு இருக்கு. அத்திவரதரை பார்க்கறதுக்கு 1.5 கோடி பேர் போய் நின்னா கூட ஒரு பையிலும் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்றதான் இங்க ஆன்மீகம். வணக்கம் தோழர்களே, தமிழ்நாட்டில் அதிரடியான பல அரசியல் நடந்துட்டேதாங்க இருக்கும், அதுலயும் சில அரசியல் சம காமெடியா இருக்கும். அந்த காமெடியான அரசியலை பெரும்பாலும் பிஜேபி வகையறாக்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் செய்வாங்க. இன்னைக்கு அப்படியான காமெடி தாங்க நடந்து போயிருக்கு. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காட்சி இருக்கும், ஐயோ வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சுடா, ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு. அது மாதிரி ரஜினி திரும்பவே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாரு, வாங்கடா 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 வச்சு செய்வோம் அப்படின்ற சூழலுக்கு நம்மள தள்ளியிருக்காரு. நாம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, பாவங்க ரஜினி ஒரு நூல்ல தப்பிச்சிட்டாருங்க இந்த சங்கிப்பயன்கிட்ட இருந்து அப்படின்லாம். நாமெல்லாம் பரவாயில்லங்க, கொஞ்சம் புத்தி இருக்குங்க, தப்பிச்சு பொழைச்சுக்கிட்டாருங்க அப்படின்னு கூட நம்ம நினைச்சோம். ஆனா அவர் 80களில் 90களில் இருந்ததுல பாதி கூட இல்லாம இருக்காரு, வயசாக மூல தெய்யும் போல இருக்கு. அவர் பாவமா இருக்காரு. அவரை பார்த்தா இன்னைக்கு வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்காரு, சிக்கி சின்னாமணம் ஆயிருக்காரு. என்னவா, சமீபத்துல டெல்லிக்கு போனவரு, அங்க இருக்கிற பிஜேபி ஆர்எஸ் சங்க பரிவார் கும்பல் எல்லாம் சந்திச்சிருக்கு தலைவரை. ரஜினிகாந்த அங்க சந்திச்சு நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. என்ன பேசப்பட்டதா வட்டார தகவல்கள் சொல்லுது அப்படின்னா, அங்க வந்து ஆளுநருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய கேப் இருக்கு, ஆளுநரை குறித்து முரண்பாடான கருத்துக்கள் பரப்பப்படுது, அதனால நீங்க ஆளுநர் குறித்து நல்ல எண்ணம் வரும்படியா மக்கள் நல்லா புரிஞ்சுக்கும்படியா ஏதாவது செய்யுங்க சார் அப்படின்னு நம்ம அண்ணாச்சி கிட்ட கேட்டிருக்காங்க. ரஜினி அண்ணாச்சியும் ஓகே, உங்களை காப்பாத்துறதானே என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான தருணமே, நான் காப்பாத்தி விட்டுறேன் அப்படின்னு அங்க சத்தியம் பண்ணிட்டு வந்தார். உங்களுக்கு வந்தவர் இங்க வந்த உடனே அடுத்த நாளே போய் ஆளுநரை சந்திக்கிறார். ஆளுநர் குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது. என்ன அந்த பார்வை? ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதி, ஆளுநர் சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற சங்கி, ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஒன்றிய அரசின் ஏஜென்டாக வேலை பார்க்கிறவர், புரோக்கராக வேலை பார்ப்பவர். ஆளுநர் ரவி மற்ற மாநிலங்கள்ல எப்படி அந்த மக்களினுடைய நம்பிக்கை பெற தவறினாரோ, எப்படி அந்த மக்களினுடைய முதுகலை குத்தினாரோ, நாகாலாந்துல போராடி கொண்டிருக்கிற குழுக்களினுடைய முதுகுல பேச்சுவார்த்தை என்ற பெயர்ல குத்தினாரோ, அதே வேலையத்தை இங்க செய்யறாரு. அரசியல் நமக்கு நல்லா தெரியும், ஆளுநர் யாரு, அவர் எப்படி டைப் டைப்பா பேசுறாருன்னு தெரியும். நீட்டு நல்லது அப்படின்னு ஒரு மேடையில பேசுவாரு. சனாதனம் என்கிற இந்து மதம் மிக முக்கியமான மதம், இந்தியாவின் பண்பாட்டை சனாதனம் தீர்மானிக்கும் அப்படின்னு அடிச்சு விடுவாரு. ஒரு இடத்துல போய் புதிய கல்வி கொள்கை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும், இதான் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. இப்படி வாயிலே ஏதாவது பேசிட்டு வாங்கப்பட்டு நிக்கிறவரு ஆளுநர் ரவி. அவரை தான் போய் இன்னைக்கு நம்ம அண்ணாத்த ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்தவரு, அப்பா 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 அப்பா, உங்க வீட்டு புகழ் எங்க வீட்டு புகழ் இல்லைங்க, அப்படி புகழ்ந்து தள்ளி விட்டுருக்கிறாரு. பயங்கரமா புகழ்ந்துருக்காருன்னா பாருங்க சார். ஏன் சார் போய் பாத்தீங்க,
ஆளுநர் ரவியை ஏன் சார் பார்க்க போனீங்க அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கேட்டா, ஊடகங்கள் கேட்டா, ஐயா சொல்றாரு, ரஜினி ஐயா சொல்றாரு, நான் மரியாதை நிமித்தமாக பார்க்க போனேன். ஏங்க வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க, ஊரு பட்ட இளவ இழுத்து வச்சிருக்காரு, ஏழரையை கூட்டி வச்சிருக்கிறாரு, அன்னைக்கெல்லாம் வாயே திறக்கல, வந்த உடனே மரியாதை நிமித்தமாக போய் பார்க்காத ரஜினிகாந்த் அவர்கள் டெல்லியில போய் பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு வந்த உடனே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இவரை போய் பாக்குறாரு அப்படின்னா இங்க ஏதோ சூது நடக்குது. அடுத்து கேக்குறாங்க, அப்ப நீங்க அரசியலுக்கு வர போறீங்களா? நோ நோ நோ, அரசியலுக்கெல்லாம் வரலங்க. அப்புறம் அரை மணி நேரம் உட்காந்து அரசியல் பேசணுங்க. நீ தான் அரசியலுக்கே வரலையில சாமி, எனத்துக்கு அரை மணி நேரம் உட்காந்து அரசியல் பேசுனீங்க? அவருக்கு ஆளுநர் ரவிக்குன்னு ஒரு அரசியல் இருக்கு, நீங்க எந்த அரசியல பேசுனீங்க? ஆளுநர் ரவிக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, நீங்க எந்த அஜெண்டாக்குள்ள நின்று பேசுனீங்க? ஆளுநர் ரவிக்குன்னு தமிழ்நாட்டுக்குள்ள செய்யறதுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு, அப்ப நீங்க ஆளுக்கான ஒரு அரசியலும் அஜெண்டாவும் இருக்குங்க. நீங்க அரசியலுக்கே வராதவர் போய் 30 நிமிஷம் அரசியல் பேசிருக்கீங்க, அப்படி என்ன அரசியல் பேசுனீங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுங்க அப்படின்றாரு. அப்ப வெளியவே சொல்ல முடியாத ஒரு அரசியல் என்ன பேசுறீங்க? வெளியே சொல்ல முடியாத அரசியல் ஏதாவது இருக்கா என்ன? அப்ப என்ன சதி, என்ன கூட்டச்சதி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க? அப்ப மேலிடத்துல இருந்து சொல்லிவிட்டு எந்த சங்கதிய அரை மணி நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள 2024 ஒரு பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி ஓட்டு பொறுக்கணும் அப்படின்றதுக்காக தங்களை பொதுவானவர்களாக காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதுதான் ரஜினியை மீண்டும் தூசி தட்டி தூக்கிட்டு வந்திருக்கு. ரஜினி மூலமா திரும்ப ஒரு அரசியலா இது பண்ணுங்க பாரு. தமிழ்நாட்டுல ரஜினி எல்லாம் காலாவதியாகி காலமாயி போச்சுப்பா. ரஜினி எல்லாம் பேசுற அரசியல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பையன் கேட்க மாட்டான். இன்னைக்கும் அந்த பழைய பீச தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு கிடக்குறீங்க. ஐயோ ஐயா ரைட்டு. ஆனா என்னவா, பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பதை போலவும் திமுகவுக்கு எதிராக இருப்பதை போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான அஜெண்டாவோடு ரஜினி இறங்கி இருக்கிறார். பல இடங்களை நீங்க பார்க்க முடியும். என்ன, அரசு விழாக்கள்ல ரஜினி போய் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாரு. அரசு விழாக்கள், அரசு கொண்டாட்டங்கள்ல முன்னாடி போய் கலந்துக்கிறாரு. இப்போ அப்படி இருக்கும் போதுதான் இந்த வேலை நடக்குது. நீங்க அங்கேயே போய் உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. நீங்க எங்களுக்கானவரா நீங்க காட்டிக்கோங்க. ஆளுநர் ரவி அவர்கள் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு பிரச்சாரம் நடக்கிறது, அதை உடைச்சு காலி பண்றதுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுனால இன்றைக்கு ஆளுநரை சந்தித்து நானும் சங்கிதா, நானும் செங்கிதா, நானும் செங்கிதா அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தன் முகத்தை காட்டி இருக்கிறார் ரஜினி. ஏன்னா பாபா சாஹேப் பால்கே விருது கொடுத்திருக்கிறாங்கல்ல, இந்தியாவின் மிக உயரிய விருது எது கொடுத்தாங்க? வேலை செய்ததுதான் அப்பு, அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. நீங்க அரசியலுக்கே வர வேணாங்க. என்ன செய்யணும்னு சொல்லி அனுப்பப்பட்டிருக்காரு? அரசியலா நீங்க வழிகாட்டுங்க. இவர் நல்லவர், இவர் ஓட்டு போட்டுன்னு சொல்லுங்க. 90களில் சொன்ன மாதிரி இவர் ரொம்ப நல்லவர், இவருக்கு போடுங்க, இவர் மோசமானவர், இப்படி திசை காட்டி விடுங்க. நீங்க அந்த அளவுக்கு அரசியல் இருந்தா போதும். இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா? ரஜினிகாந்த் அரசியலை விட்டு போகிறேன் அப்படின்னு அவர் ரஜினி மக்கள் மன்றத்தை கலைத்த போது நிறைய பேர் அவர்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டாங்க தெரியுமா? பிஜேபி காரங்க, பிஜேபி குரூப் போய் கேட்டது என்ன தெரியுங்களா? நீங்க அரசியலை விட்டு ஒட்டுமொத்தமா போறேன்னு சொல்லாதீங்க, அரசியல்ல இருந்து வழிகாட்டுங்க, ஒரு கருத்தை உருவாக்குற ஒரு ஆளா நீங்க இருங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு அது ரெடி ஆகிட்டாரா? நான் அரசியலுக்கு வரமாட்டேன், அப்புறம் என்ன மண்ணுக்கு 30 நிமிஷம் உட்காந்து நீங்க அரசியலுக்கே பேசிட்டீங்க. சரிங்க, நீங்க அரசியல் அங்க பேசுனீங்களா? இன்னும் ஒரு தம்பி கேக்குறாரு. என்ன கேக்குறாரு? எங்க பால், தயிர், மோர், அரிசி, கோதுமை, அத்தியாவசிய பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்னா நோ கமெண்ட்ஸ். அப்புறம் என்ன மண்ணுக்கு வந்து வெளியே அரசியல் தோம், கொஞ்சமாவது மூளை இருந்தா இப்படி பேசியிருப்பீங்களா மிஸ்டர் ரஜினி? நோ கமெண்ட்ஸ் தான். உங்களுக்கு தயிருக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் பிரச்சனை இல்ல, கோடிக்கணக்கில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க. நாங்கெல்லாம் தெருக்கோடியில நின்றுட்டு இருக்கிறோம். இங்க உழைக்கிற மக்களுடைய அத்தனை உரிமைகளும் சுரண்டப்பட்டு இருக்கு. ஒன்றிய அரசு ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்கிற உழைக்கிற மக்களை அழித்தொழிப்பதற்கான திட்டமிடலோடு களமிறங்கி இருக்கு. அவன் சோத்துக்கு இல்லாம அடிமையா கையேந்து நிக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கு. நாங்க உழைக்கிறவங்க பக்கத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் கூட நோகாம நோம்பு கும்பிட பாக்குறீங்க. வெளியே வந்து நோ கமெண்ட்ஸ் தான். ஏன்னா தெனா விட்டு நெஞ்சு இழுத்து இருக்கணும் உங்களுக்கு. நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன நோ கமெண்ட்ஸ்? அப்புறம் போய் அரை மணி நேரம் நான் அரசியல் பேசினேன். என்ன உங்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு? சாமானிய மக்களுடைய குரலா இல்லாத நீங்க எல்லாம் எதுக்கு அரசியல் பேசுறீங்க? இதுல முக்கியமான விஷயமா நம்ம எதை பாக்கணும் தெரியுங்களா? ரொம்ப தெளிவா ஒரு வேலையை பாக்குறாரு.
தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஆளுநர் அடிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கோம் இல்லையா, அவர் அரசாங்கத்தோடு நேரடியாக மோதுவதும் சங்கி பயன்களை பூரா வந்து யூனிவர்சிட்டியில கொண்டு வந்து சேர்ப்பதும் யூனிவர்சிட்டிகளை நின்று சங்கிக பிஜேபியினுடைய அந்த அந்த சொல்ல ஒண்ணாத சொல்ல முடியாத அந்த பராக்கிரமங்களை எல்லாம் சொல்ல வைக்கிறதும் காரி துப்பிடுவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இந்த RSS பிஜேபி செய்த பெருஞ்சாதனைகள் இருக்கு பாருங்க, பதள பாதாளத்துல பொருளாதாரத்தை போட்டது, வேலை இல்லாம ஆக்குனது, அந்தது இந்தது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு, நொந்ததெல்லாம் மூடி மறைச்சிட்டு அங்க போய் உட்காந்துட்டு ஒரு புது கதையை கட்டமைக்கிறான். அந்த கும்பலை பூரா வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள இறக்கி உள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இங்கிட்டு ஒரு பக்கம் எச்ராஜா யூனிவர்சிட்டிக்குள்ள இறக்கி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக பேரல இன்னொரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிற அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கு இந்த கும்பல். ஆனா இன்னைக்கு ரஜினி போய் என்ன சொல்றாரு, ஆளுநர் ரொம்ப நல்லவரு, நாங்க உங்ககிட்ட சர்டிபிகேட்டே கேட்கலையே, நீங்க எவ்வளவு நேர்மையானவர் எங்களுக்கு தெரியுமே, நீங்க கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட்டை வச்சா நாங்க இன்னொருத்தர் அழைக்க போறோம், எங்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கு மிஸ்டர் ரஜினி, ரொம்ப நல்லவரு, தமிழ்நாட்டு மக்களையும் நேர்மையும் உழைப்பையும் பயங்கரமா லவ் பண்றாரு, நேசிக்கிறாரு, பா நம்பிட்டோம், தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறாங்களாம். தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற எவனும் இங்க இருக்கிற அரசுக்கு எதிராக உட்காந்துட்டு கம்பு சுத்திட்டு இருக்க மாட்டானுங்க. இங்க வந்து பிஜேபி RSS சங்க பரிவார் கும்பலினுடைய அந்த அஜெண்டாவை தூக்கிட்டு வந்து எங்க மேல திணிக்க மாட்டாங்க, எங்க மக்களை நேசிக்கிறவங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, தமிழக மக்களினுடைய ஆன்மீக உணர்வு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கா, ரொம்ப எரிய வைக்குதா, ஏன்னா இங்க இருக்கிற மக்களுடைய ஆன்மீகம் வித்தியாசமானது, எல்லா கோயிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் கும்பிடுவோம், கிறிஸ்தவ கோயில் கூட போவோம், இஸ்லாமிய கோயில் போவோம், எல்லா சாமியும் கும்பிட்டு வருவோம், இங்க இருக்கிற ஆன்மீகம் எல்லாரும் அண்ணன் தம்பிகளா பழகுவாங்க. அதோட மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஆன்மீகம் எப்படி தெரியுங்களா, அரசியலா கடவுள் மறுப்பு சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனையும் இருக்கிற தந்தை பெரியாரை கை யாராவது வைக்கணும்னு சொன்னாலே கொதிச்சு எழுதுறதான் ஆன்மீகவாதியா இருக்கான். அப்போ உங்களுக்கு ரொம்ப எரியத்தனம் செய்யும், அதை எப்படி நேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே. தந்தை பெரியாரை குறித்து ஏதாவது இழிவு செய்தா முதல் குரல் அந்த ஆன்மீகத்துல வாதிக்கிட்டு இருந்தா வரும். அத்திவரதரை பார்க்கறதுக்கு 1.5 கோடி பேர் போய் நின்னா கூட ஒரு பையிலும் பிஜேபிக்கு ஓட்டு போடலன்றதா இங்க ஆன்மீகம். இது எப்படி மிஸ்டர் ரவிக்கு குழு குழுன்னு இருக்காதே, மிளகாய் மிளகாய் அரைச்சு அப்படின மாதிரி எரியத்தனை செய்யும். சரி, ஏதோ ரஜினி சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக எந்த அளவுக்கு வேலை செய்யணாலும் செய்ய ரெடி, ரொம்ப எல்லாம் ஒண்ணுங்க வேலை செய்வேன்ஜி, போயே கீழே போட்டு உட்காந்துருக்கீங்களா இப்படியே, அதுல 19 வகையான தீர்மானங்களும் சட்டமும் இருக்கு, அதுல கையெழுத்து போடுங்க, 19 கையெழுத்து போட்டா போதும், மற்றபடி உங்க உழப்ப நீங்க பாருங்க, எங்க உழப்ப நாங்க பாத்துக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுக்காக இறங்கி உழைச்சு பாடுபட்டு நெத்தி வீர்வை நிலத்துல சிந்துறதுக்கெல்லாம் வேலையே இல்லை ஜி, போய் 2 கையெழுத்தை போட்டு போனீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எங்க உழப்ப பார்த்து போயிட்டே இருப்போம், நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதுங்க, ரொம்ப எல்லாம் போராட வேண்டாம் மிஸ்டர் ஆளுநர், ரொம்ப சிம்பிளா கையெழுத்து போட்டாலே மக்களுக்கு நீங்க நல்லது செய்யறதுதான், அதை போடாம வச்சுதான் நீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய அந்த ஜனநாயக உரிமையை கெடுத்துட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய நீதியை தடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நல்ல ஒரு மாதிரி நடிச்சு ரஜினியை வேணா ஏமாத்தலாம், ஏன்னா அவருக்கு அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, அவரை நீங்க ஏமாத்தலாம், ஏன்னா அவருடைய அஜெண்டாவும் உங்க அஜெண்டாவும் ஒத்து போகும், ஆனா எங்களுடைய அஜெண்டாவும் உங்க அஜெண்டாவும் ஒத்தே போகாதே, அதனால நீங்க நல்லவரும் வல்லவன் ரஜினி சொன்னோடனே அப்படியாப்பா அப்படின்ற அளவுக்கு நாங்க முட்டா பயல்கள் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் சந்தேகப்பட்டேன், நான் அரசியலை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா தமிழறிவு மணியினவர்கள் போயிட்டு திரும்ப வந்து இல்ல நான் அரசியலுக்கு வந்து வரமாட்டேன்னு சொன்னது தப்புதான், நான் வந்து காந்தி மக்கள் இயக்கத்தை காமராஜர் மக்கள் இயக்கம் என்று மாற்றுகிறேன், பாவம் காந்திக்கும் காமராஜருக்கும் இந்த கொடுமை நிலைமை அப்படின்னு மாத்திரேன் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு பொறி தட்டுச்சு, ஏதோ ஒரு உள்வேலை நடக்க போகுதுன்னு அன்னைக்கு சந்தேகப்பட்டேன், ஆனா கடைசியில் நடந்துருச்சா, நான் அரசியலுக்கு வரமாட்டேன் ஆனா அரசியல பேசுவேன், போங்க ஜி போர் அடிக்குது ஓரமா உட்காருங்க, ஏற்கனவே ஜி சொன்னாரு பாருங்க, அறிவு என்பது என்ன தெரியுங்களா, யாரு எங்க இருந்து வந்திருக்கோம், சாதி இதெல்லாம் வச்சுதான் ஒருத்தர் அறிவு, அப்படியா, இதெல்லாம் பார்ப்பன கொழுப்புன்னு உங்களுக்கு தெரியல, சனாதன திமிருன்னு தெரியல உங்களுக்கு, ஆரிய பார்ப்பன திமிரும் கொழுப்பும் அதிகாரத்தினுடைய உச்சபட்சமான வார்த்தைகள்னு ரஜினிகாந்த் பேசின இந்த விஷயம் தெரியல, மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களே உங்களையே அறியாம நீங்க ஆரிய பார்ப்பன் என்பதை அப்பப்ப நீங்க நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அறிவு அப்படின்றது சாதியை வச்சு வரும், அப்ப நீ ஒடுக்கப்பட்ட சாதனைனா உனக்கு அறிவு இருக்காது, பிற்படுத்தப்பட்டதுக்கு அறிவு இருக்காது, அறிவுன்றது சூழல்லையே நீ யாரு எங்க இருந்து வந்தேன்னு பரம்பரை பரம்பரையா படிச்சிருக்கிற அல்லது அதிகாரத்தை புடுங்கி வச்சிருந்த பார்ப்பன கும்பலுக்கு தான் வரும் அப்படின்றத மறைமுகமா ரஜினி ஜி சொல்லிட்டு போனாரு.
சங்கி ரஜினி சார் வந்து தொடர்ந்து இப்படிதான் பேசுறாரு, நாமளும் அடிக்கடி அடிச்சுட்டே இருக்கோம், முரசொலி படிக்கிறவன் திமுக காரனா இருப்பான், அப்புறம் துக்ளக் படிக்கிறான் அறிவாளியா இருப்பான்னு. துக்ளக் படிக்கிற அறிவாளிக்கு இதுக்கு மேல சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேணும் அப்படின்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்குவோம். ரஜினியினுடைய போக்கை பார்த்துட்டு மிச்சத்தை வச்சு அடிக்கலாம்.